அழைக்கிறான் மாதவன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மஞ்சுளா. நான் வந்து திருமாறன் பிரதரோட ஃபஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணோம், அண்ட் ஃபிஃப்த் பேட்ச் அட்டன் பண்ண பிரம்ம முகூர்த்த கிளாஸு. ஃபஸ்ட் பேட்ச்சில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது பாசிட்டிவாக நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நீங்கள் அதாவது இப்போ ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை உடனே பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க. பட் நான் வந்து அப்படி இல்லை, நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான், கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து அந்த கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைமிங்ஸ் வந்து சேவ் ஆச்சு எனக்கு. ஸோ அது இப்போவும் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். அது அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் ஃபினான்ஷியலாக வர வேண்டியது எல்லாமே அந்த இது பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு. ஹெல்த் வைஸும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமே கருணையாக இருக்கிறதுக்கு வந்து அந்த ஹார்ட் இது வந்து சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த சக்ரா இது பண்ணதுக்கப்புறம், மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து எல்லாருமே அட்டன் பண்ணணும், இது பயனடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருடமும் நிறைய அதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் பல விஷயங்கள் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்துச்சு, இது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய புராண கதைகள் சொன்னாலும் சரி, நிறைய இன்னும் பல ஸ்டோரிகள் கிரியேட் பண்ணி சொன்னாலும் சரி, இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க, சரி ஏதோ கண்முழிக்கணும்னு இருக்கும், முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போயிடுறீங்க. இன்னும் சில புராண கதைகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அது ஏற்புடையதாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இதில் உள்ள ஒரு கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இது ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத மட்டும் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த வாட்டி வரக்கூடிய இந்த மகாசிவராத்திரியானது எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சோபகிருத வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மகாசிவராத்திரி அப்படின்றது வருது. பொதுவாக எல்லா மாதங்களிலுமே சிவராத்திரி அப்படின்றது இருக்கும். ஆனால் மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து இந்த மாசி மாதம், தமிழ் மாதத்தில் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்த சித்தியில் வரக்கூடிய அந்த சிவராத்திரியானது மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது எல்லா மாதங்களிலும் சிவராத்திரின்றது கொண்டாடுவோம், இருந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்த சித்தியில் தான் வந்து மகாசிவராத்திரி அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திதிகள், நட்சத்திரங்கள், இந்த அடிப்படையில் நிறைய பண்டிகைகள் வந்து வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் சும்மாலாம் வைக்கலை, ஏதோ ஒரு அடிப்படையில் தான் வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு வந்து அதுக்கான ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கும், அதுக்கான விஷயங்கள் அங்கே நிறைய ஏற்படும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் இதை பண்ணிட்டு போங்க, இந்த நாளில் இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதங்களையும் சரி, சில நாட்களையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில திதிகள், சில நட்சத்திரங்கள், அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்றத ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கலனாலும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது சிவனை ஏன் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மகாசிவராத்திரி அன்று மொத்த கர்ம வினைகளையும் எடுக்கக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லி இந்த மகாசிவராத்திரியை சொல்கிறாங்க. பொதுவாக சிவனை வழிபட்டால் ரொம்ப பாதிப்பு வருதுங்க, சிவனை வழிபட்டால் வந்து ரொம்ப பிரச்சனை வருதுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்மங்களை எடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த கர்மாவை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதோட கர்மாவை எடுக்கக்கூடிய அந்த நாளானது இந்த மகாசிவராத்திரியாக அமையுது. அப்போது இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்வி உண்டு. இந்த கர்மாலாம் நான் தான் பண்ணனா, இது ஏன் நான் ஏன் எடுக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கர்மா அப்படின்ற விஷயத்துக்குள்ள போனோன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த கர்மாவை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறேன், நீங்கள் நம்மளோட சேனலில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கர்மா அப்படின்றது வந்து நம்ம செய்த செயல்களோட விளைவாக தான் இன்றைக்கி ஒரு ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கர்ம வினைகளை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவி என்பதை எடுத்திருக்கோம். அப்போது இந்த பிறவி எடுத்ததுக்கான நோக்கமே கர்ம வினைகளை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கான ஒரு நாள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்குது அப்படின்னா அந்த நாளை ஈஸியாக பயன்படுத்திக்கிங்க, அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன். அப்போ இந்த மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து இந்த சதுர்த்த சித்திதி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த சதுர்த்த சித்திதி, கிருஷ்ணபட்ச சதுர்த்த சித்திதி எப்போ ஆரம்பிக்குதோ மாசி மாதத்தில், அந்த டைம்ல இருந்து தான் அந்த மகாசிவராத்திரி ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்டிங் டைம் வந்து அந்த சதுர்த்த சித்திதி முடியக்கூடிய நேரம். இது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8/3/2024 9:57 PM
9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு 6:17 PM வரைக்கும் இந்த மகா சிவராத்திரியானது இருக்குது. அப்போ 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க முழுவதுமாக கண்முழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அந்த கண்முழிக்கணும் அப்படின்னா, எப்போ இந்த விழிப்பு தன்மையில் இருக்கீங்களோ அப்போதான் அது நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நீங்க அன்றைய நாளில் எப்படி முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சினிமாவுக்கு போய் ரைடு போய் அதே மாதிரி எங்கேயா வெளியே சுத்த போய் இந்த மாதிரியான கண்முழிப்பு இல்லாமல் முழுவதுமாக முற்றிலும் முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை நோக்கியே உங்களோட பார்வையும் உங்களோட சிந்தனையும் இருக்கணும். பார்வைனா எதை சொல்கிறேன், இந்த அகப்பார்வை சொல்கிறேன், எப்பயுமே ஐயா இறைவா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கணும். அப்போ எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ இறைவனுடன் இரண்டரம் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னா, எப்பயுமே அவரை பற்றி நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒன்று போய் கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இல்லைங்க என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, யாராவது ஸ்பீச் கேளுங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேளுங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்பீச் சொல்கிறேன். அப்படி இல்லைங்க அப்படின்னா, வீட்லேயே கூட நீங்கள் சிவபுராணம் அல்லது திருவாசகம் 51 பதிகம் இருக்குல்லையே, ஸோ 51 பதிகத்தையுமே வந்து நீங்கள் கேட்கலாம். 51 விஷயத்தையுமே நீங்கள் கேட்க 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 அன்றைய நாளே உங்களுக்கு வந்து முழுவதுமாக போகும். நீங்கள் சிவபுராணம் எடுத்துட்டிங்கனாலே அந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்லாம் போகும். இன்னும் நீங்கள் அந்த 51 பதிகமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, முழுவதுமாக அந்த திருவாசகத்தை நீங்கள் அன்றைக்கி நாளில் கேட்குறது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த விஷயத்தையும் பண்ணலாம். இல்லைங்க வேறு எப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம். ஏன்னா அன்றைக்கி நாளில் கிரிவலமும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலமும் போகிறது ரொம்ப பெரிய சிறப்பு. பொதுவாகவே நம்ம இந்த பௌர்ணமி காலங்கள்லையும் சரி அமாவாசை காலங்கள்லையும் சரி நம்ம கிரிவலம் அப்படின்றது போவோம். ஸோ இந்த நேரத்துலையும் நீங்கள் கிரிவலம் தாராளமாக போகலாம். அதற்கான ஏற்பாடுகளும் அங்கே திருவண்ணாமலையில் நடந்துட்டு தான் இருக்கும். அதற்கான மக்களும் அங்கே வந்து ஒன்று சேருவாங்க. நீங்களும் தாராளமாக கிரிவலம் போகலாம். இல்லை பக்கத்தில் வந்து சித்தர் கோயில் தான் இருக்குது, சிவன் கோயில் இல்லை அப்படின்னா தாராளமாக சித்தர் கோயில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே போய் நீங்கள் உட்காந்து தவம் செய்யலாம். இல்லை அங்கே போயிட்டு எனக்கு தவம்லாம் தெரியாதுங்க, தியானம்லாம் தெரியாதுங்க அப்படின்னா சும்மா அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. முழுவதும் இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கணும். அங்கே இப்போ சில இடங்கள் போன வாட்டி நான் ஒரு கோயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து கோயில சும்மா உட்கார்ந்துகிட்டு, அவ என்ன பண்றா தெரியுமா, அவெல்லாம் வந்து வாழ்க்கையில எங்க இருந்து முன்னேற போறா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம காதில் கேட்குறோம். அதே மாதிரி யாரையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயத்த தான் காதில் கேட்குறோம். நீங்கள் எதுக்கு போயிருக்கிறீங்க? நீங்கள் முழு விழிப்புத்தன்மைக்கு நீங்கள் வரணும். அப்போ அன்றைய நாளில் பல சக்திகள் அதற்கு பேர்லாம் வச்சுக்கிறாங்க, ஈத்தர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஈத்தர் அப்படின்னு கூடிய அந்த சக்தி இந்த பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் வந்து முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்து நீங்கள் இறைவனை நினச்சிருக்கும் போது இதுவரைக்கும் நீங்கள் செய்த கர்ம வினைகளை அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்றதுக்காக தான் சொல்லப்படுது. அப்போ அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இறைவனையே நீங்கள் முழுவதுமாக நினச்சி நீங்கள் வழிபடும் போது, முழுவதுமாக உங்கள் இந்த பாடல் கேட்கும்போது இறை சிந்தனையிலேயே இருக்கும்போது அதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் எதை எதையோ பேசிக்கிட்டு, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சந்தோஷமான விஷயங்கள், நீங்கள் போயிட்டு பப்பில் இருந்தது பாரில் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டுலாம் இருக்கிறீங்க, டூர் போனதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது நடக்காது. இறைவனை பற்றின முழு சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் அந்த கோயிலுக்கே நான் போக சொல்லி சொல்கிறேன். என்ன காரணம்னா, அந்த சூழல் உங்களை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கும். இப்போது நீங்கள் போய் சமையல் கட்டில் உட்காந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சமையல் கட்டில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க, காய்கறிகளை பார்ப்பீங்க, நீங்கள் அது சம்மந்தப்பட்ட சமையலுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு தோணும், என்ன சாப்பிட்லாம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சூழல் உங்களை எப்படி உருவாக்கும் அப்படின்னா, பாடல் கேட்குறதா இருக்கட்டும், இறைவனை பற்றி சிந்திக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கும். அப்போ கூட சேர்க்கக்கூடிய நபர்களையும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் கூட போகக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்குறீங்க, அவங்க எது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் அவங்க கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. அப்போது இந்த இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையே கேட்கக்கூடிய நபர்களை நீங்கள் கூட வச்சுக்கிறது அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நாள் முழுவதுமாக கண் முழித்து அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் தூங்காமல் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கண்முழிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது 9/3/2024 சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கண்முழிக்கிறது மிக சிறப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே இந்த தாராளமாக தூங்கலாம். அப்போ எப்பப்போ என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு 8/3/2024 நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இறைவனை வழிபடுறதுல, அதாவது சூரிய பகவானை கும்புறதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் கிடச்ச அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி அன்னைக்கு டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறந்த வேலைக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே உட்காந்து நீங்கள் பஜனை பாடுறதா இருக்கட்டும், இல்லை சிவபுராணம் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி
காலையில் வரைக்கும் நீங்கள் கண் முழிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து சாப்பிட்டு திரும்ப மதியம் சாப்பாடு அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு திரும்ப அன்றைக்கி சாயங்காலம் வரைக்குமே நீங்கள் கண் முழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 9ஆம் தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அப்புறம் நீங்கள் தாராளமாக தூங்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று கோயிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ஜீவசமாதி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஜீவசமாதி போங்க, அப்படி இல்லைங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்தாவது அட்லீஸ்ட் இறைவனை பற்றின பாடலை கேட்கிறதா இருக்கலாம், இல்லை பாடுறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க. அது முழுவதுமாக உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அந்த நாளில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி சொன்னாங்களோ நிச்சயமாக ஒரு ஒருத்தருக்கும் செய்த ஒரு ஒருத்தருக்கும் அதற்கான புண்ணிய பலன் அப்படின்றது உண்டு. ஸோ உங்களோட கர்ம வினைகளை கழிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வருடத்தில் இது ஒரு முறை தான் ஏற்படுது. அதுவும் இன்னும் இந்த சிவராத்திரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லப்படுதுனா 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்குள்ளெல்லாம் நான் டீப்பாக போகல. இருந்தாலுமே அன்றன்றைய நாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சித்தர்களோ இல்லை நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. இதை கடைப்பிடிங்க, வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படும். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி அனைத்துமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கர்ம வினைகளோட அடிப்படையில் தான் அந்த ஒரு கஷ்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த கர்ம வினைகளை இறைவன் உங்களுக்குள்ளேருந்து எடுக்கும்போது நிச்சயமாக அந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணப்படும். படிப்படி நிலையாக நீங்கள் உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். ஸோ நிச்சயமாக இதை பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் முன்னேறு. நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.